மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி. அந்த மாதிரி வந்து பிரச்சனைக்கு முடிவு எட்டப்படும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கூட பிரச்சனை முடிவுற மாதிரி தெரியாது. ஆனாலும் அந்த பிரச்சனையை வேற ஏதாவது விதத்துல அது வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், அது பிரச்சனையாவே இருக்கணும், அது தீர்வை எட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து நிறைய விஷயங்கள்ல போயிட்டு இருக்கு. சினிமா அப்படின்னாலே வந்து இது ரொம்ப சகஜம். இந்த மாதிரி பிரச்சனைகள் கிளம்புறதும் அது தீர்வை நோக்கி நகர்றதும் அந்த தீர்வு நகர்ந்துடக்கூடாதுன்றனால அதுல இடையில உள்ள பூந்து குட்டி கலாபனம் பண்றது, இல்லைன்னா குட்டி கலாடா பண்றது, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றது, அதன் மூலமா அந்த தீர்வு எட்டப்படாம மீண்டும் நீர்பூத்து நெருப்பா மாறிடுறது. இப்ப நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப மன்சூர் அலிகான் பிரச்சனை எடுத்துங்களேன், அவர் வந்து மேடையில பேசும்போது எந்த எதிர்ப்பும் வரல, எந்த பஞ்சாயத்தும் வரல, அங்க எல்லாரும் சிரிச்சாங்க சம்பந்தப்பட்டவர்கள்லாம். அவர் சொன்ன அந்த விஷயங்கள் அவர்களுக்கு தப்பா தெரியல அன்னைக்கு, ஆனால் அது தனியா வேறொரு விஷயத்துல பேசும்போது அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, பெரிய சிக்கல். அவர் வந்து போலீஸ் சம்மன் அனுப்பி கூப்பிடுற அளவுக்கு ஆச்சு. அவர் மீது மகளிர் ஆணையம் வந்து முன் வந்து வழக்கு பதியணும்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அவர் ரெண்டு பிரிவின் கீழே வழக்கு போட்டாங்க. அதுல வந்து அவர் வந்து போலீஸ்ல போய் ஆஜராகி தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொன்னாரு. அப்புறம் வந்து தார்மீக அடிப்படையில அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு, என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல பல விஷயங்கள் சொன்னாரு, பாஜகவை திட்டினாரு, பல விஷயங்கள்லாம் சொன்னா கூட அந்த மன்னித்து விடுன்னு அறிக்கை விட்ட உடனே திரிஷாவும் வந்து மனித எரர், ஹியூமன் எரர் அது, ஸோ அதனால டிவைன் கணக்கில் நான் கடவுள் மாதிரி நான் வந்து அதை வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்னாங்க. மறுநாளே திரும்பவும் வந்து மன்சூர் அலிகான் சும்மா இல்லாம கடவுளை கண்டேன், மனம் குளிர்ந்தது அப்படின்னு அவர் ஒரு மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டாரு. சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா மீண்டும் அதை வந்து மன்சூர் அலிகானே திருப்பி தூசி தட்டி என்ன பண்ணார்னா, நான் வந்து வழக்கு போட போறேன், என்னை அவதூறு பண்ண எல்லாரும் மேலையும், குறிப்பா வந்து குஷ்பு மேலையும் திரிஷா மேலையும் நான் வழக்கு போட போறேன் அப்படின்னு வேற ஒரு பிரச்சனையை கலப்பினாரு. இப்போ அது இன்னொரு கட்டத்தை நோக்கி ஓடுது. பிரச்சனை முடிஞ்சிருச்சு, சும்மா இருந்தாரா, சும்மா இல்ல, மறுபடியும் இவரே வந்து அதை வந்து மறுபடி கலரி பாக்குறதுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இதே மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இயக்குனர் அமீர் அவருக்கும் பருத்திவீரன் அந்த பட தயாரிப்பாளருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா அந்த பிரச்சனை 18 வருஷமா போயிட்டு இருக்கு. படம் வந்து வெற்றி பெற்ற படமா இருந்தா கூட அது வந்து அடுத்த கட்டத்தில் நகராம அப்படியே வந்து அவர் நிக்கிறாரு. ஏன்னா இதுல எனக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் போராடிட்டு இருக்காரு. நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போதுன்னு எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இடையில வந்து கார்த்தியோட 25 அந்த நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வுல வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. முதல் படத்தோட இயக்குனர் வரலன்னு எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க. நாங்கள் அழைத்தோம் வரலன்னு இந்த தரப்போம், என்ன அவங்க அழைக்கவே இல்லைன்னு அந்த தரப்போம் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இல்ல அவங்க அழைத்தாங்க, ஆனா முறையான அழைப்பு இல்ல, அதனால நான் வந்து போகல அப்படின்னு இந்த பக்கம் விசாரிச்சா இல்ல, நாங்க வந்து அழைப்பதற்கு முறையான அழைப்புக்கு நேரம் கொடுக்க சந்திப்பதற்கு நேரம் கேட்டாலே அவர் தரம் மறுத்துட்டாரு, சந்திக்க மறுத்துட்டாரு, அப்புறம் எப்படி வந்து முறையான அழைப்பு விடுக்க முடியும். அவருக்கு அவரை பிரைஸ் பண்ற மாதிரி நாங்கள் ஏவிலாம் ரெடி பண்ணி அவருக்கு அனுப்பி வச்சோம், அதை கூட அவர் வந்து ஓகே பண்ணவே இல்லை. அந்த அடிப்படையில நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி தரப்பு வந்து தகவல் வெளியிட்டுறாங்க. ஸோ தகவல்னா நம்ம சொல்றாங்க கேட்கும் போது. ஸோ இதுதான் நிகழ்வு போயிட்டு இருக்கு. இதுல வந்து அடுத்த கட்டமா இப்ப ஞானவேல்ராஜா உட்காந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் உட்காந்து பேச போய் சில வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா வார்த்தையை விட போய் அது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிட்டு. இப்ப படைப்பாளிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து இந்த பஞ்சாயத்து பத்தி பேசல, யாரும் வந்து காசு எடுத்துட்டாங்களா, காசு போயிடுச்சா, காசு செலவழித்து விட்டாங்களா, இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு, அதை பத்தி யாரும் பேசவே இல்லை. ஆனால் பேசுகிற எல்லாரும் பெரும்பாலானவருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, ஞானவேல்ராஜாவுடைய அந்த பாடி லாங்குவேஜ் தப்பா இருக்கு, அவர் பேசுற அந்த வார்த்தைகள் தப்பா இருக்கு, இது எப்படி அவர் பேசலாம், இது ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிடியூடா இருக்கு, இதற்கு அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும், இது கண்டிப்பா அவர் மன்னிப்பு கேட்கணும், இது மாதிரி வந்து பொது வழியில வந்து ஒரு படைப்பாளியோட பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பலவாறு கருத்துக்களை பேசினாலும் பிரதானமான அந்த வார்த்தை தப்புன்ற விஷயம் நம்மளும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். பல இடங்கள்ல நம்ம பத்தி பேசினா கூட இந்த வார்த்தை தப்புன்னு தான் சொல்றோம். இப்ப அது வந்து சரி ஓகே, இவ்வளவு சிக்கல் வந்துருது. கடைசியில பாரதி ராஜா வரைக்கும் போய் ஒரு அறிக்கை விடுறாரு, ஏன் வருத்தம் தெரிவிக்கணும், நீங்க இது மாதிரி வந்து ஒரு படைப்பாளி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொன்ன உடனடியாக வந்து ஞானவேலராஜா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வருது. என்ன அறிக்கைன்னா, அவர் வந்து பொது இடத்துல பல இடத்துல இந்த மாதிரி வந்து அவதூறான பல விஷயங்கள் பேசிட்டாரு, மனம் புண்படும் பண்ணி பேசிட்டாரு, அது எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினால நானும் சில வார்த்தைகளை பேசிட்டேன், அதனால அதை வருத்தம் தெரிவிக்கிறேன், அது ஒருவேளை அவர் நான் அண்ணன் நம்பி இருந்தால் அவர் கூப்பிடுவேன், அந்த அளவு குடும்பத்தோட நான் நெருங்கி பழகியிருக்கேன், அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் நடந்ததுனால அவர் பேசின மாதிரி நானும் சில வார்த்தைகள் பேசிட்டேன், ஒருவேளை மனம் புண்பட்டிருந்தால் நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த வருத்தம் வந்துருச்சு தெரிவிச்சிட்டாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி போய் அதுல சமரச தீர்வை எட்டி இத்தனை ஆண்டு காலம் தராமல் இருந்த பிரச்சனையா இருந்த அந்த தொகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அடுத்த வேலையை முடிச்சுட்டு அப்பா நீங்க உங்க வேலையை பாருங்க, அவங்க வேலையை பாருங்க, போங்க போங்க பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இந்த 17 ஆண்டு கால பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பதற்கு இப்ப யாரும் முன் வராங்களான்னா அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பிரச்சனை பேசுறவங்க எல்லாரும் நீ பகிரங்கமா மன்னிப்பு கேளு, பொதுவெளியில எப்படி நீ வந்து உட்கார்ந்து பேசுறியோ அதே மாதிரி உட்கார்ந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அதையே காரணர் பண்றாங்களே தவிர அது சரியா தப்பான விவாதத்துக்குள்ள நான் போல. வருத்தம் தெரிவிச்சிருக்காரா,
வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நீ உட்காந்து மன்னிப்பு கேள்வி கேட்கறீங்க, நியாயமான விஷயம் அது. உங்க நீங்க கேட்கற யாரையும் நான் குறையா சொல்ல, ஆனால் இப்ப என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதற்கு பஞ்சாயத்து பேசணும்னு, அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு படைப்பாளிய நீங்க எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லி பொங்கி வந்தவர்கள் எல்லாருமே நமக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், நல்ல பழகக்கூடியவர்கள், மரியாதை தெரிந்தவர்கள் எல்லாருமே, எல்லாரும் இயக்குநர்கள், பாடலாசிரியர் சிநேகன்ல உட்பட ஆரம்பிச்சு நம்ம மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா பாரதிராஜா வரைக்கும் சொல்றேன், எல்லாருமே இந்த பிரச்சனையை தயாரிப்பாளர் தப்பா பேசிட்டாருன்னு சொல்ற விஷயத்தை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு அங்க நிக்காம, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, எல்லாமே உங்களுக்கு உரிமை உண்டு, அதுல தப்பே கிடையாது. ஆனால் அதே நேரத்துல 17 வருஷத்துக்கு மேல இழுத்துக்கிட்டு இருக்குல்ல ஒரு பிரச்சனை, இது வந்து பல கோடி ரூபாய் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு தொகைக்கு தான் அந்த பிரச்சனையே இருக்கு. இதையும் இதோடு சேர்த்து தீர்த்து வைப்பதற்கு நீங்க ஏன் முன் வர மாட்டேங்கிறீங்க? நீங்க இறங்கி வாங்க, கூப்பிடுங்க, உட்கார்ந்து ஒரு யாருமே வேணாம், சம்பந்தப்பட்ட அமீர் இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட ஞானவேல்ராஜா இருக்கட்டும், பொதுவாக இப்ப இதுக்கு வந்தார் இல்லையா, பாரதிராஜாவுக்கு கணக்கு வழக்கு பத்திலாம் நான் பேச வரலங்க, ஆனால் இந்த தப்பு, இந்த வார்த்தை பேசும் தப்புன்னு சொன்னார் இல்லையா பெரியவர், அவர் கூப்பிடுங்க, உட்கார வைங்க. இன்னும் சில பேர் யாரையா உங்களுக்கு யார தோணுதோ, பெரியவர்கள் நீங்க யாரை நம்புறீங்களோ உட்கார வைங்க, பிரச்சனையை இங்க பேசி தீர்த்து கோர்ட்ல இருக்கிற வழக்கை வந்து திரும்ப பெற்று நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. இதுல எங்கேயுமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை செய்வதற்கு இவர்கள் ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்க? இப்ப கருப்பண்ணியப்பன் வந்து இதெல்லாம் செல்லாது செல்லாது, இதெல்லாம் இந்த அறிக்கையெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு மன்னிப்பா, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அதை கொம்பு செய்ய விடுற லெவல்ல தான் பேசுறாரு தவிர, அதை மடமாத்துற லெவல்ல பேசுறாரு தவிர, தீர்வை நோக்கி நகர்வதற்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப இவர் அண்ணன் சமுத்திரக்கனி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இல்ல இல்ல நீ பொது வெளியில பகிரங்கமா மன்னிப்பு கேளு, இதெல்லாம் இந்த மன்னிப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது, இந்த வருத்தத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது, உரிமை இருக்கு உங்களுக்கு, நீங்க அப்படி கேட்கலாம் பேசலாம், எல்லாம் உரிமை இருக்கு. அதே நேரத்துல காசை நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இதுதான் சரியான நடைமுறை, இதை நீங்க பேசுங்க, சும்மா அறிக்கை விட்டுட்டு போயிடாதீங்க, தயவு செய்து முன்னெடுங்க இந்த பிரச்சனை, 17 ஆண்டு கால பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயவு செய்து இப்பொழுது இறங்கி வந்த எல்லாரும் யாரையாவது பொதுவான நபர்களை வைத்து பேசி ஒரு தீர்வை கண்டு இந்த பிரச்சனையை தீர்க்கதற்கு முடிவு பண்ணுங்க. இதை குளிர் காய்ஞ்சி அதை ஏத்தி விட்டு அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் காத்திருந்து நெகட்டிவா பேசி திரியறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க அவருடைய மீண்டும் அவர்களுக்கு வந்து வெறுமாய மென்னவர்களுக்கு அவலா மறுபடியும் வேற வேற விஷயங்களை கொடுத்துட வேண்டாம். இது ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, படைப்பாளியா இருக்கிறவரும் வீணா போயிடக்கூடாது, படம் தயாரிக்கிறவரும் வீணா போயிடக்கூடாது, யாரும் எல்லாருமே அவங்கவுங்க தொழில அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். இங்க வந்து சேர்ந்து பண்ணுவாங்களா பிரிஞ்சு போயிடுவாங்களான்றத பத்தி நான் பேச வரல. நாளைக்கு காலம் என்ன பதில் சொல்ல போது, நாளைக்கு என்ன இவங்களுடைய நிலை என்னவா இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது மட்டும்தான் முக்கியம். அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, இயக்குனராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, வெற்றியை தக்க வைத்தால் மட்டும்தான் இந்த தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், எந்த சினிமாவாக இருந்தாலும் உங்களை மதிக்கும் கொண்டாடும். நான் பழைய வரலாறை படைத்தவன், நான் யார் தெரியுமா பழைய வரலாறை படைத்தவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா காலத்துக்கும் இங்கே வந்து நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் போயிடுவோம். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எடுத்துங்க, காங்கிரஸ் கட்சி தான் மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு அதன் தலைவர்கள், ஆரம்ப காலத்தில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் பயங்கரமாக போராடினாங்க, நாட்டுக்காக உயிர் தியாகம்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த கட்சி என்னவா இருக்கு, எப்படி போயிருக்கு? வெற்றி என்பது மட்டும்தான் முக்கியம். நீ எதுக்கு இந்த அரசியலை கலக்கிறேன்னா, அரசியலை கலக்கல, உதாரணத்துக்காக நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்க அப்படின்றத மக்கள் மத்தியில போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப திறமையான ஒரு அமீர் அவர் வந்து திறமையை வந்து வெளிப்படுத்தாம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, இந்த ஒரு விஷயத்துக்காக 17 வருஷம் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றோம் இல்லையா, போதும் இது வரைக்கும் இருந்த வரைக்கும் இதை தீர்வு கண்டுவிட்டு உங்களுக்கு என்ன வந்து சேர வேண்டுமோ அதை அழகாக பேசி சுமூகமாக முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. ஒரு வெற்றியை கொடுத்துட்டீங்கன்னா இப்ப யாரெல்லாம் உங்ககிட்ட என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாம் மடை மாறிடும், மக்களுடைய பார்வையிலிருந்து நீங்க வேற ஒரு தளத்துக்கு போயிருவீங்க. உலகம் வியந்து கொண்டாடிய படம் பருத்திவீரன், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இயக்குனர் அமைதியா உக்காந்துட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்த படங்கள்லயும் நீங்க வந்து பெருசா கவனம் செலுத்தல, இந்த 17 வருஷத்துல நீங்க எடுத்த படங்கள் எத்தனை, நீங்கள் நடித்த படங்கள் எத்தனை, உங்களோட இன்னைக்கு வந்து பொங்கி வராங்க இல்லையா நண்பர்கள் எல்லாரும், உங்களுக்கு ஆதரவாக வருகிறவர்கள் எல்லாம், அது பெரிய நீங்க சொன்ன வார்த்தை எப்படி நடக்குது? நீங்க என்ன சொன்னீங்க, நான் வாய் திறந்தால் புயல் கிளம்போம், நீங்க நான் வந்து இந்த விஷயத்துல வந்து முன்னாடி இருந்தவங்க, சமாதானம் பண்ணவங்க, இறுதி கட்ட பஞ்சாயத்தில் இருந்தவங்க எல்லாரும் மௌனம் காக்கிறார்கள், அமைதி காக்கிறார்கள் சொன்னதுக்காக எல்லாரும் திசை திரையுலகமே திசை மாறணுங்க, திசை மாறி வந்திருக்காங்க எல்லாரும். இவர்கள் எல்லாம் தொடர்ந்து படங்கள் பண்றாங்க, படங்கள் தயாரிக்கிறாங்க, ஆனால் இவர்களில் யாருமே நீங்க என்ன பண்றீங்கன்னு இவ்வளவு நாளா நீங்க அவங்க விசாரிக்கவே இல்லை, விசாரிக்கவும் இல்லை, உங்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரல, அந்த கோணமும் ஒன்று இருக்கு இல்லையா. அப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு? ஸோ இதனால உங்களுடைய திறமையை நீங்களே தான் வீணடிக்கிறீங்க, நீங்களே அமீர் அவர்களையும் ஒரு திறமையை வீணடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
இன்னைக்கு வந்து உங்கள் மூலமாக இந்த 17 ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 படமாக தான் வந்துருக்கும். உங்க திறமைக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் நான் ரொம்ப குறைத்து உங்களை மதிப்பிடுற மாதிரி சொல்றேன். நான் ஒரு குறைந்தது ஒரு 10 படமா இந்த 17 வருஷத்துல நீங்க பண்ணிருக்க முடியும். ஆனால் நீங்க எத்தனை படம் எடுத்தீங்க, எத்தனை படம் வெளிவந்திருக்கு, அதுல எத்தனை படம் வந்து பருத்திவீரனை மிஞ்சி இருக்கு? ஏன் நீங்க அதுக்குள்ள கவனம் செலுத்தலன்னா, ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து முழுக்க உங்களுடைய கவனத்தை பூரா பருத்திவீரன் மேலேயே நீங்க திருப்பிட்டீங்க. பருத்திவீரன்ல நமக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியே நீங்க அதுக்குள்ளே உட்கார்ந்ததுனால உங்களுடைய மொத்த அறிவும் மொத்த ஆற்றலும் மொத்த திறமையும் அப்படியே வீணடிக்கப்பட்டு அப்படியே உட்காந்து இதுக்கடையில நீங்க வந்து படத்துல நடிக்க வந்திருக்கீங்க, ஒரு படம் நடிக்கிறீங்க, மிகச்சிறந்த நடிகரா பேர் வாங்குறீங்க. அப்ப அட்லீஸ்ட் அதுலயாவது அடுத்தடுத்த களத்துல நீங்க போய் ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்களான்னா, அங்கேயும் நீங்க வந்து ரொம்ப யோசித்து சில விஷயங்களை பண்றதுனால தொடர்ந்து உங்களுடைய திறமை அத்தனையும் அப்படியே வந்து ஒரு ஒரு பெட்டிக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள அடங்கி போன மாதிரி இருக்கு. இதைதான் வருத்தமான பதிவாக ஆதங்கத்தோட நம்ம சொல்றோம். தயவு செய்து நீங்க வெளியில வந்து தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்க. இன்னொரு ரிக்வெஸ்டா வைக்கிறது, நம்ம நண்பர் சசிகுமாரா இருக்கட்டும், அண்ணன் சமுத்திரகனியா இருக்கட்டும், நம்ம இயக்குனர் கருப்பழனியம்மனா இருக்கட்டும், பெரியவர் ஐயா பாரதி ராஜாவா இருக்கட்டும், இல்லைன்னா நண்பர் சிநேகனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பொன்வண்ணன் அண்ணன் பொன்வண்ணனா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நீங்க அமீர் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்று நீங்க சப்போர்ட் பண்றது மிகுந்த சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதே நேரத்துல இதே வேகத்தை அறிக்கையில் காட்டுகிற இதே வேகத்தை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காட்டுங்கள், இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு காட்டுங்கள். இது எப்படியாவது இந்த இதை எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ இது ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கி, அதாவது என்னன்னா நீர் பூத்து நெருப்பாக இருந்தது பற்றி எரியுது, அப்படியே காட்டுத்தீ மாதிரி எரிய ஆரம்பிச்சிருக்குல்ல, இதை அப்படியே கொண்டு போய் தீர்வை நோக்கி நகர்த்தி இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அமீர் அவர்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. அந்த மன உளைச்சல் இருந்து அவர் ஃப்ரீ பண்ணுங்க. நான் முழுக்க முழுக்க நான் சொல்ல வருகிற ஒரே விஷயம், ஒரு கலைஞனை, ஒரு திறமசாலிய, ஒரு இயக்குனரை, ஒரு படைப்பாளிய அடக்கி ஒரே இடத்துல உட்காருகிற ஒரு பிரச்சனையை தயவு செய்து அவர்கிட்ட எடுத்துட்டு அவரை ஃப்ரீ பண்ணி விட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வைங்க. ஞானவேல் ராஜான்ற கேரக்டர் அவர் பேசின வார்த்தைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, மன்னிப்பு கேட்கணுமா, அதற்கு தார்மீக அடிப்படையில் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தப்பே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையை முடிக்கப்படணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இதை வளர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் அறிக்கைகளும் அறிக்கை போரும் அந்தந்த விஷயங்களும் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமா இது வந்து முடிவுக்கே எட்டாது. தினத்தந்தியில கன்னித்தீவுன்னு ஒரு கதை வரும் பாருங்க, கார்டூன் கதை, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 17 ஆண்டு காலமாக முடிக்காத பிரச்சனையை 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம், முடிச்சிட முடியும், 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய பிரச்சனை இது. ஆனால் அதை அந்த முடிவை நோக்கி நகர்வதற்கு தயாராக முன் வராமல் சுத்தி நிற்கிற யாரும் யாருன்னு நான் குறிப்பிடல, யாரோ சுத்தி நிற்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்களோ அப்படின்ற தயக்கமும் ஆதங்கமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நல்ல கலைஞனையோ நல்ல நடிகரையோ நாம வந்து யாரையுமே குறை சொல்லி பேசிட வேண்டாம். அடுத்த கட்டத்தில் நீங்க நகர்ந்து வாங்க. சினிமாவில எல்லாம் சகஜம், நஷ்டங்களும் இழப்புகளும் சினிமாவில சகஜம். ஆனால் ஒரு வெற்றி எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும், ஒரு இமாலய வெற்றி, ஒரு சாதனை எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அப்படி எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். தீர்வை நோக்கி நகரும்ன்ற நம்பிக்கையில நான் இந்த கருத்தெல்லாம் பேசியிருக்கேன். நிச்சயமா நடக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.